ஹலோ, ஹலோ. உங்கள் பேர்? என் பேர் விவேக். நான் இங்கே எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஏன் கருண் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு பெரிய ஆள் ஆகணுன்ட்டு அதுதான் என்னோடய ஆம்பிஷன். அதனால் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு ஒரு தரம் அனாலிசிஸ் பண்ணப்போ கருண் யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான விஷயம்னா எதை சொல்வீங்க? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேக்கல்ட்டி. அவங்க வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி மாதிரி இல்லாமல் நம்ம கூட ஒரு சாதாரணமாக பழகிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து நம்ம கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்லேயே உங்கள் ஒரு சப்ஜெக்ட் இல்லை லேப் உங்களுக்கு நிறைய அறிவு கொடுத்தது எது? நான் படித்த சப்ஜெக்ட்லேயே எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட். அதில் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், எப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும், எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகணுன்ற சொல்லித்தரது வந்து ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட். ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் லைஃப் இஸ் டூ குட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாஸ்டல் லைஃப். ஏன்னா வந்து மற்ற ஹாஸ்டல்ஸ்லலாம் இருந்தப்போ ஒரு பேரண்ட்ஸ் கூட இருக்கிற அட்மாஸ்ஃபியர் இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிறப்போ ஒரு பேரண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி கூட இருக்கிற அட்மாஸ்ஃபியர் காருணியாவில் ரொம்ப இருக்குது. அதனால் எனக்கு ஹாஸ்டல் லைஃப் நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எந்த ஒரு நான் அகாடமிக் ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் நான் வந்து ஹாம்லெட் ஸ்ட்ரீட்னு ஒரு இங்கே காருண்யாலேயே நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்கேன். அது வந்து இட் இஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஸ்டால் நம்மளே இங்கே ஒரு நம்ம ஒரு ஸ்டால் போட்டு அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோன்றத டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி அது. அது வந்து எங்களை மாதிரி பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காருண்யா வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண இவெண்ட்னா எந்த இவெண்ட்டை சொல்வீங்க? ஆக்சுவலி நான் முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவேன். எனக்கு ப்ரேயர் பண்ணுற ஹேபிட்டே கிடையாது. இங்கே காருண்யா வந்ததுக்கப்புறம் அசம்பிளின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம், நான் இது வரைக்கும் ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஸ்கூலில் கூட அவ்வளோ அசம்பிளிலாம் இருந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே காருண்யா வந்ததுக்கப்புறம் அசம்பிளிலாம் இருந்துச்சு. அது இந்த அசம்பிளிலாம் அட்டன் பண்ணி நானே கொஞ்சம் இப்போது கோவப்படுறது கொஞ்சம் நானே ஐ ஆம் ஃபீலிங் ரிலாக்ஸ்ட். அது அந்த விஷயத்தில் வந்து எனக்கு காருண்யா ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.